அன்புடன் நமது யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களாகிய தமிழ் கூறும் மக்களுக்கும் இன்று ஒரு செய்தியை பதிய வருகிறேன். இன்று நாடு முழுவதும் ஸ்ரீ ராம நவமி என்று ராமர் பிறந்த தினத்தை இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது வால்மீகி எழுதிய இராமாயணத்தில் நவமி திதியில் பிறந்தார் என்ற அடிப்படையில் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த வால்மீகி இராமாயணத்தில் ஜோதிடவியலின் கோட்பாடுகள் என்ற தலைப்பில்தான் நான் 5 வருடம் முனைவர் பட்டத்துக்காக ஆராய்ச்சி செய்து ஆய்வேடு சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றேன். அவ்வாறு பெறும்பொழுது இந்த ராமர் ஜாதகத்தை பல்வேறு ஆய்வு கொண்டு ஆய்வு செய்ததில், இந்த ராமர் ஜாதகம் எப்படி உருவாக்கினார்கள், இந்த ராமர் ஜாதகம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டது, இது எப்பொழுது இடைச்செறிகளாக உள்ளே வந்தது என்றெல்லாம் அதில் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்த பொழுதிலும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஸ்ரீ ராமர் ஜாதகம் என்று ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கிறார்கள். அதை இந்த லிப்கோ பைண்டிங் லிப்கோ புக்கில் கூட அந்த ஜாதகம் இருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் அதை அப்படியே ஸ்ரீராமர் ஜாதகம் என்பதை அவ்வாறே நான் அதை காப்பி செய்து இங்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். கடக லக்னம், அதில் குருவும் சந்திரனும், 4 சனி உச்சம், லக்னத்தில் குரு உச்சம், 7 செவ்வாய் உச்சம், 10 சூரியன் உச்சம், ஆக 9 சுக்கிரன் உச்சம், 5 கோல் உச்சமாக இருப்பவர் அவதார புருஷன் ஆவார். அரச யோகத்தை பெரும் அரச யோகத்தை பெறுவார் என்று பிருக ஜாதகத்தில் எங்களுடைய ஜோதிடர் வராகமிகிரர் குறித்தமையால் அதன் அடிப்படையில் இந்த ஜாதகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு வருகிறேன். அதற்கு முன்னாடி இந்த ஜாதகத்தில் உள்ள மிகப்பெரிய தவறை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஐயா, சூரியன் இங்கே உச்சம் என்கிறார்கள். மேசராசியில் சூரியன் உச்சமாவார். நன்றாக கவனிங்கள். இந்த மேசத்தில் 0 டிகிரி என்றால் இந்த மேசம் முடிய 30 டிகிரி, அதற்கடுத்தப்பள் 30-60, ரிஷபம் 60-90, மிதுனம் 90-120 டிகிரி, உங்களுக்கு கடகம். இதில் தான் நமக்கு இப்போ பிரச்சனையே வருகிறது. புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், நவமி திதியில் பிறந்திருக்கிறார், சூரியன் அப்பொழுது உச்சமாக இருந்தார் என்கிறார்கள். இந்த 3 ஏதாவது 2 தான் உண்மையாக இருக்குமே தவிர 1 பொய்யாகவே இருக்கிறது. சூரியன் இங்கு 1 டிகிரியே உச்சமானாலும் இங்கு புனர்பூசம் 93.20 டிகிரிகளில் முடிந்து விடுகிறது. கடகத்தில் ஒரே ஒரு பாதம் இருக்கும், அது 90-93.20 புனர்பூசம் 4 பாதம், அந்த 1 டிகிரி அந்த 93.20 முடிந்து விடும் புனர்பூசம். சூரியன் இங்கு உச்சமாக இருந்து புனர்பூசத்தில் சந்திரன் இருந்து 93.20 டிகிரி இருந்தால் நிச்சயமாக அவர் நவமி திதியில் பிறந்திருக்க முடியாது. ஏனெனில் மொத்த பாகை 360க்கு 30 திதிக்கு 360 பாகை என்றால் 1 திதிக்கு 360/30, 1 திதிக்கு 12 பாகை ஏற்படும். எனவே 12×8 96 டிகிரி. இங்கே இருந்து இந்த 93.20 96 டிகிரி வரைக்குமே அஷ்டமி திதி தான் இருக்க வேண்டும். இவருக்கு சூரியன் உச்சமாக இருந்தால் புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்திருந்தால் அங்கு அவர் அஷ்டமியில் பிறந்திருக்க வேண்டும். சரி, அஷ்டமியில் பிறக்கவில்லை, நவமியில் தான் பிறந்தார் என்றால், 1, சூரியன் உச்சமாகி நவமியில் பிறந்தார் என்றால் அவர் புனர்பூசத்தை விட்டு பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும். 2. சரி, 3, அவர் புனர்பூசத்தில் தான் பிறந்தார், நவமி திதியில் தான் பிறந்தார் என்றால் சூரியன் உச்சம் இல்லாமல் மீனத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த 3 விஷயங்களில் எது சரியானது என்றால் இந்த 3 ஒத்து போகாது. இந்த ஜாதகம் பொய்யான ஜாதகம், அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த தேதி இல்லை. நன்றாக கவனிங்கள், பிறந்த தேதி இல்லை. நாம இந்த லக்னத்தை போட்டதால் சூரியன் இங்கிருக்க மதியத்துக்கு லக்னம் போட்டதால் மதியம் 12 மணி என்று நாம் குறித்திருக்கிறோம். பிறந்த இடம் அயோத்தி இருக்கலாம், யாருக்கு தெரியும், நாம் போய் வாழ்ந்தோமா பார்த்தோமா. யுக கணக்கின்படி பார்த்தால் இது வந்து சரியில்லாத கணக்கு. என்னவெனில், திரேதா யுகம், அதற்கு அடுத்த திரேதா யுகத்தில் பிறந்தவராக ஸ்ரீராமரை நாம் அவதார புருஷராக எடுத்தோம் என்றால் அதற்கு அடுத்தாற்போல் துவாபர யுகம் 864,000 ஆண்டுகள்,
அது முடிஞ்சுதான் இப்பொழுது கலியுகாதி 5118 ஆண்டுகள் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த 864000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த அமைப்பை எந்த அடிப்படையில், எதன் தொடர்ச்சியின் அடிப்படையில் வால்மீகி எழுதினார் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது ஒரு நம்பிக்கை. இதை இதிகாசம் என்கிறார்கள், புராணம் என்கிறார்கள், கதை என்கிறார்கள். அது அவரவர் அவருடைய ஆய்வறிவுக்கு விட்டு விடுவோம். நமக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த ஜாதகம் உண்மையா என்றால் இந்த ஜாதகம் பொய்யானது. இப்படி ஒரு நிலையை சொல்ல முடியாது. இப்படி ஒரு கோள்கள் அமைப்பே வராது, வந்ததும் கிடையாது. இதுவரைக்கும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நீங்க போட்டாலும் இதே அடிப்படையில் ஒரு கோள் வருவதற்கு நடக்கவே நடக்காது. சரி, பின்னர் ஏன் இந்த ஜாதகத்தை போட்டார்கள்? இவர்கள் போட்டவர்கள் என்ன பண்ணார்கள்? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார், நவமி திதியில் பிறந்தார், அதில் சூரியன் உச்சம் என்று போட்டதுதான் தவறு. அதில் எதையாவது ஒன்றை அவர்கள் அந்த மூன்றில், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை அவர்கள் சொல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த ஜாதகம் அதுபாட்டுக்கு இருந்து விட்டு போகும். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ராமர் நவமியில் பிறந்தார், புனர்பூசத்தில் பிறந்தார், சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக இருக்கிற இடத்தில் பிறந்தார். இதுதான் மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதிகளாக கணிக்கப்படுகிறது. எனவே சூரியனிலிருந்து 7வது ராசிக்கு வரும்போது 15 திதி வந்துவிடும். அடுத்த 7வது ராசி இவருடன் இணையும் போது 30 திதி வந்துவிடும். எனவே இவருக்கு 4வது ராசியில் சந்திரன் இருக்கிறார். ஒன்னு அஷ்டமி அல்லது நவமி தசமி, இந்த திதிகளுக்குள் தான் வர வேண்டும். புனர்பூசம் என்றால் கண்டிப்பாக அஷ்டமிக்குள் இருக்க வேண்டும். சூரியன் இங்கு உச்சமானார். சரி, சூரியன் உச்சமில், சூரியன் இந்த பக்கம் இருந்தால் கண்டிப்பாக புனர்பூசத்திலும் நவமியிலையும் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு. சரி, சூரியன் இங்கு இருந்து இவர் நவமியில் பிறந்தார் என்றால் புனர்பூசம் கிடையாது, பூச நட்சத்திரம். இதுதான் உண்மை ஐயா. இப்படி ஒரு கோள்கள் நிலையெல்லாம் உண்மை இல்லை. உண்மையிலேயே ஜோதிடத்தில் நமக்கு என்ன நினைப்பு வருகிறது என்றால், ஒரு அவதார புருஷர், நம்மளுடைய சமய நம்பிக்கை வாய்ந்த ஒரு அவதார புருஷராக ராமரை நாம் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது எனும் பொழுது அவருக்கு ஒரு பொய்யான ஜாதகத்தை போட்டு, பாலகாண்டம் நன்றாக கவனியுங்கள், வால்மீகி எழுதும் பொழுது அயோத்தியா காண்டத்தில் இருந்து யுத்த காண்டம் வரைக்கும் தான் எழுதினதாக வரலாற்று அறிஞர்களும் ஆராய்ச்சி ஆய்வறிஞர்களும் நானும் அதை ஒப்புக்கொண்டுள்ளோம். பிச்சேர்க்கையாக அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியையும் இவர்களாக இணைத்தும் ஒரு பாலகாண்டம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். பின்னர் உத்தரகாண்டம் என்ற ஒன்றையும் உருவாக்கினார்கள். எனவே அந்த பாலகாண்டத்தில் தான் இந்த ஜாதகத்தை மட்டும் போட்டார்கள். நன்றாக ஒன்றை கவனியுங்கள், இந்த வால்மீகி ராமாயணத்தில் ஜாதகத்தை போட வேண்டும் என்றால் வால்மீகி வாழ்ந்த காலத்தில் இவ்வாறு ஜோதிட சாஸ்திரம் ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய அமைப்பில் இருந்ததா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏனென்றால் நாங்கள் முடிவுக்கு வந்ததே வால்மீகி எழுதும் பொழுது கிமு 500 கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 500 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். எனும் பொழுது இது கிமு 500 பின்னாடி தான் இந்த கட்டம் போடக்கூடிய அமைப்பெல்லாம் கிபி 500 பின்னாடி தான் இது வருகிறது. அதற்கு முன்னாடி இந்த அமைப்பு கணிதம், வானச்சாத்திர கணிதம் எல்லாம் கிடையாது. அதுவே முதல் பொய். இந்த இந்த கணிதத்தை வால்மீகி எழுதினார் என்பதே ஒரு பொய். சரி, இரண்டாவது, இந்த ஜாதகத்தை போட்டார்களே இவர் ராமர், அவருக்கு பின்னாடி வரக்கூடிய பரதர், லட்சுமணர், சத்ருக்னர் இவர்களுக்கு கூட சொல்லலாம், ஏன்னா அடுத்தடுத்த நாளில் பிறந்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் சீதைக்கு ஏன் ஜாதகம் போடவில்லை? தசரதனுக்கு ஏன் ஜாதகம் போடவில்லை? தசரதனுக்கு இருக்கக்கூடிய 3 மனைவிமார்களுக்கு ஏன் ஜாதகம் போடவில்லை? இன்னும் சொல்ல போனால் ராவணனுக்கு ஏன் ஜாதகம் போடவில்லை? இன்னும் அதிகமாக நம் யோசித்துக் கொண்டே போனோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கதா, இந்திரஜித் என்கிறார்கள், அவருக்கு ஜாதகம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வழியில் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள், விபீஷணன் என்று ஒரு நல்லவனை காண்கிறார்கள், அவருக்கும் ஜாதகத்தை காணாம். ஆக எவருக்குமே ஜாதகம் இல்லாத ஒரு வால்மீகி ராமாயணத்தில் இவருக்கு மாத்திரம் ஒரு ஜாதகத்தை ஏற்படுத்தி போட்டிருக்கிறார்கள் என்றால், உண்மையில் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ப வைப்பதற்காக இது போட்டிருப்பார்கள் என்றுதான் நான் முடிவுக்கு வருகிறேன். என்ன இருப்பினும் இந்த ஜாதகம் தவறானது. இது கணிதத்துக்கு ஏற்படும். இங்கு சூரியன் இருந்து இவர் புனர்பூசத்தில் நவமி திதியில் பிறந்தார் என்பது கணித அடிப்படையில் எப்பொழுதுமே வராது, வரவும் முடியாது. இது ஒரு பொய்யான ஜாதகமே. இரண்டாவதாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், இந்த ஜாதகத்தில் ராமருக்கு மட்டுமே ஜாதகம் போட்டார்களை தவிர மற்ற எவருக்கும் ஜாதகம் போடாததால் உண்மையில் இது ஒரு
இணை சேர்க்கையாகத்தான் இது சேர்க்கப்பட்டது. நாங்கள் கணிக்கும் பொழுது ராமர் ஒரு நாட்டுப்புற வீரனாக இருந்த ஒரு அமைப்பை பின்னர் வந்தவர்கள் அவரை அவதார புருஷனாக மாற்றும் பொழுது அந்த கால ஜோதிடத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு ஒரு ஜாதகத்தை உள்ளே செருகி விட்டிருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். எப்படி இருப்பினும் இந்த ஜாதகம் பொய்யான ஜாதகம். இதை எவருமே சொல்லவும் மாட்டேங்கிறார்கள், சொல்லவும் முடியவில்லை. என்ன செய்வது? எதையாவது ஒன்றை சென்றால் சொன்னால் ஏதாவது ஒன்றை சொல்கிறார்கள். பாருங்கள், யூடியூப்பில் அவ்வளவு உண்மையை சொல்கிறேன். அவரவர் சௌகரியத்துக்கு வந்து ஒன்றை புரிந்து பார்க்க வேண்டும், ஒன்றை அறிந்து பார்க்க வேண்டும், ஒன்றை அலசி பார்க்க வேண்டும். நான் சொல்வேன் என்றால் நீங்களே ஆய்வு செய்து பார்த்துட்டு அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கமெண்ட் போடுவது, உனக்கு என்ன தெரியும், போங்கப்பா அவரே இவரே, அதெல்லாம் எதுக்கு அசிங்கமாக கமெண்ட் போடுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள்லாம் இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தவங்க இதை சொல்கிறப்ப என்ன கேட்டுக்கங்க. உங்களை கடைபிடிங்க கடைபிடிங்கலாம் சொல்ல, எங்கள் உண்மை இதுதான், ஃபேக்ட்டு. யாரும் சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா நான் இந்த இதை படித்து வச்சிருக்கிறேன், இதை சொல்லித்தான் ஆகணும். ராமர் ஜாதகம் என்று இன்றைக்கு நீங்கள் பூஜை அறையில் வணங்கி கொண்டிருக்க ஜாதகம் அப்படி ஒரு கிரக நிலை வராது. அது ஒரு பொய்யான ஜாதகம். அடிப்படையிலேயே புனர்புஷம், நவமி, சூரியன் உச்சம் என்ற அடிப்படையே அங்கு தவிடுபொடி ஆகிவிடுகிறது. எனவே இந்த ராமர் ஜாதகத்தை ராமநவமியில் நாம் தெரிந்து கொள்வோம். சரி, ஒன்று, ஜாதகம் போடாமல் இருக்கும் பொழுது வால்மீகி வாழ்ந்த காலத்தில் நவமி, புனர்புஷ திதி எல்லாம் நட்சத்திரமெல்லாம் இருந்ததா? சத்தியமாக இருந்திருக்கிறது. அதற்கு சாட்சி நம் வேத நூல்களிலே பார்க்கலாம். இந்து மத வேத நூல்களில் கண்டிப்பாக திதிகள் வந்துவிட்டன, நட்சத்திரங்களும் வந்துவிட்டன. ஆனால் திதிகளையும் நட்சத்திரங்களையும் கூறக்கூடிய அளவுக்கு அங்கு அறிவு இருந்திருக்குமா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றில் நட்சத்திரம் புனர்பூசம் அவ்வளவுதான், ஆனால் உண்மையில் திதியை சொல்ல முடியும் அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் இந்த சூரிய சந்திரனை வைத்து திதியை அழகாக கணித்துவிட முடியும். ஆனால் ஒரு சந்திரன் போய் கொண்டிருக்கக்கூடிய ராசி மண்டலத்தை கணக்கிட்டு நட்சத்திரத்தை சொன்னார்களா, சொன்ன முடிந்திருக்குமா என்றால் அது மிகவும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனெனில் அந்த காலத்தில் எல்லாம் ஒரு குலத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை வைத்து விடுவார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் விசாக நட்சத்திரத்தை வச்சா விசாக நட்சத்திரத்தை தன்னுடைய குல நட்சத்திரமாக வைத்திருந்தார்கள் என்று அறிய முடிகிறது. இவர்களுடைய அந்த விசாக நட்சத்திரத்தை பார்த்துதான் தசரதர் சொல்வார், நம் குல நட்சத்திரத்தில் தீய கோள்கள் தீண்டினால் நமக்கு தீங்கு வரப்போகிறது, நற்கோள்கள் நம் நட்சத்திரத்தை கடந்து போனால் நமக்கு நல்லது நடக்கும் என்றுதான் அன்றைக்கெல்லாம் ஜோதிட புலன்களாக நம்பிக்கொண்டு பார்த்திருந்தார்கள். இந்த லக்னம் போடக்கூடிய அமைப்போ, இந்த பாவக சக்கரமோ, இந்த கட்டம் அமைப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா வால்மீகி அவ்வாறு தான், வால்மீகி வாழ்ந்த காலத்தில் இருந்த சாத்திரத்தை தான் அவர் எழுதும் பொழுது அவர் அறிந்த அடிப்படையில் அவர் உள்ளே இந்த வால்மீகி ராமாயணத்துக்குள் கொஞ்சம் சொல்லி வருகிறாரே தவிர, பெரும்பாலும் நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள், இந்த வளர்ந்துபட்ட இந்த ஜாதக அமைப்பெல்லாம் அங்கே கிடையாது. ஏதோ அவசர கோலத்தில் ஒரு அறிஞர் சூரியனை உச்சமாக போட்டு புனர்புஷம் நவமி என்று சொல்லியிருக்காரே தவிர, நவமி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, புனர்புஷம், சூரியன் உச்சம், இந்த ஜாதகம் அடிப்படை, இங்கு குரு உச்சம், சனி உச்சம், செவ்வாய் உச்சம், சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம் என்பதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு போட்டு பார்த்தால் அடிப்படையிலே இந்த ஜாதகம் பொய்யாக இருக்கிறது. இதுக்கு பிறந்த தேதி இல்லை என்கிறேன். ஏனெனில் உண்மையில் இந்த மாதிரி கோள்நிலை வரவே இல்லை, வரவும் வராது, அதனால் இல்லை என்று கூறியிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, இதையும் இந்த மக்களுக்கு பதிந்துவிட வேண்டும். ஏனெனில் நாங்கள் ஜோதிடத்தை தான் பார்க்க வருகிறோமே தவிர மற்ற எதையும் பார்க்க வரவில்லை. ஒரு அவசர கோலத்தில் இது உருவாக்கப்பட்ட ஜாதகமாக இருக்கிறதே தவிர இந்த ஜாதகத்தில் துளி கூட உண்மை இல்லை. ஏனெனில் புனர்பூசம், நவமி, சூரியன் உச்சம் என்ற அடிப்படையில் இருப்பதால் அவ்வாறே எந்த ஒரு கணித அடிப்படையிலும் வானச்சாத்திரத்தில் வராது என்பதால் இதையும் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். தயவுசெய்து நண்பர்களே, நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் முடியவில்லை. நிறைய உள்ள அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த அனுமானுக்கு ஜாதகம், குபேரனுக்கு ஜாதகம், விநாயகருக்கு ஜாதகம் பாருங்கள். இவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிடர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய்களுக்கு அளவே இல்லை. குபேர ஜாதகம் என்னென்ன இது, நல்லாவா இருக்குங்க? ஒரு சாத்திர கணித சாத்திரம்ங்க, அதை ஒரு கணக்கிட்டு ஓரளவு எதிர்கால பலன்களை சொல்லுகிறான்னா அனுமார் ஜாதகம், கணேசனுக்கு ஜாதகம், குபேரனுக்கு ஜாதகம், என்னென்னங்க ஜாதகம், இதெல்லாம் பொய் இல்லைங்கிறாங்க. அப்படி ஒரு கோள் நிலை தான் வருமாங்க. ரொம்ப பயமா, ரொம்ப சங்கடமாகவும் இருக்குங்க. கேசுநாதர் எப்போ பிறந்தார்னு யாருக்கு தெரியும்? எப்போ யோ கேட்குறீங்க? எல்லாருக்கும் போட்டு அநியாயம் பண்ணியிருக்கிறதுனால ஸ்ரீராமருடைய ஜாதகத்திலையும் இந்த தகராறு குளறுபடி இருப்பதால் இது உண்மையில் அவருடைய பிறந்த ஜாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இவ்வாறு கோல்நிலை வராது. அவர் நவமியில் பிறந்திருக்கலாம் என்பது
வால்மீகி வாழ்ந்த காலத்தில் நவமி திதியை சொல்ல முடியுமே தவிர நட்சத்திர பெயர்களையோ இவ்வாறு கோள்கள் உச்சம் அறியக்கூடிய கட்டங்களையோ போடுவதற்கு கிமு 6ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று கூறி அன்புடன் இந்த தகவலை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.